போடுறப்ப ஒரு சின்ன பிரச்சனையால் அதை கண்டினியூ பண்ண முடியல. அதனால இப்போ அதை தொடர்ந்து போடுவோம். நாய்களுக்கு கொஞ்சம் அரிப்பு தான் போகும். இதுவும் அதே அவருக்கே தொடச்சுக்கணும் போல இருக்கு துண்டு. அதனாலதான் துண்டு கேக்குறாரு எப்படி கிடக்குறான் பாருங்க. ஆனா அந்தகிட்டு சில டைம்ஸ் இப்படியே கூட தூங்குவான் நாலு காலையும் மேல தூக்கிக்கிட்டு. அது கண்ணை கொஞ்சம் தோந்து ஒயிட் ஓப்பனாக பார்த்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்குன்னு அர்த்தம். அதனால அப்போ உங்க அது உங்க தெரியாத நாயாக இருந்துச்சுன்னா அது கிட்ட போகாமக்குது உங்களுக்கு நல்லது. பார்த்தீங்களாங்க என் பையன் எவ்வளோ சொல்லியிருக்கேன், எவ்வளோ இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சிருக்கான். அதுக்கப்புறமா அது நாய்ங்களே என்னக்க அதை பவுட்ற நாய்ங்க அதாவது இப்படி ரெண்டு காலை வச்சு உட்காந்துக்கிட்டு கையை இந்த மாதிரி வச்சுக்கிட்டு குதிச்சா இல்லை உட்காந்துக்கிட்டா அது உங்ககிட்ட ஏதாச்சும் கேட்குதுன்னு அர்த்தம். அவங்க ஏ வலிக்குதுடா எப்படி கடிக்கிறான் பாருங்க கையை. ஏ டைகர் அடே நல்ல பையன் தானடா எதுவும் பண்ணக்கூடாது என்ன பார்த்தீங்களா இவனை என்னை தொடாதடா யாக்கடியே பயங்கர கோவத்தில் இருக்கேன்னு சொல்லுவான். அவர் கண்ணை பாருங்க எப்படி இருக்கு, எப்படி பார்க்குறாரு பாருங்க ஃபோட்டோவை. ஆமாம் ஏய் டைகர் குளிச்சுட்டு வந்துட்டியா நீனு, போஸ் கொடுப்பாப்போம் இங்கே. அடே நீ குளி அதுக்கப்புறமா நாய்ங்களா நீங்கள் எல்லாம் நிச்சயமாக வாரத்துக்கு ஒரு நாள் டாக்டருக்கு அழைச்சி போயே ஆகணும்.